ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம்ங்க. நம்மளோட சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு. எல்லோரும் பொங்கல் ஹாலிடேஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்வீட்டான எம்மியான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னப்பா ஸ்வீட் எதாவது செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்ம ஸ்வீட் செய்ய போகிறதில்ல. ஆக்சுவலி ஸ்வீட்டான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். என்னப்பா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சிஸ்டர் பற்றி, நம்ம ஒரு சிஸ்டர் பற்றி பேசிடுவோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லயாஸ் தமிழ் கிச்சன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இப்போ வந்துட்டு பஹ்ரைனில் இருக்காங்க. அவங்க பேர் வந்து சித்ரா. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்கள பற்றி. ஸோ அவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப யூனிக்கான சேனல் தாங்க சொல்லணும். அவங்களும் நிறைய விளாக்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் போடுவாங்க, டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் போடுவாங்க. அதாவது நம்ம ஊர் பொறி உருண்டை, அப்புறம் நெய்யப்பத்தில் ஆரம்பித்து அப்புறமா டோனட்ஸ் வரைக்கும், அப்புறம் நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் டிலைட் போட்டிருந்தாங்க, கிறிஸ்மஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேஷ்மேலஸ் போட்டிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் ஆரம்பித்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரெசிபீஸ் வரைக்கும் எல்லாமே அவங்களும் போடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸும் போடுவாங்க. ஸோ வந்து நிறைய விளாக்ஸும் வந்து பார்க்கறதுக்கு அவங்களோட இடத்துலேருந்து அவங்க வந்து அந்த விளாக்ஸ் பண்ணும்போது, ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பிளேசஸ் நம்மளும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த சிஸ்டர் பிடிக்கும்னா நீங்களும் அந்த சேனலில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேங்க. இப்போ வந்து குவிஸ் வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, நீ நானு போட்டி போட்டுட்டு சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே கண்டுபிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறீங்க. ஒரு டைம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப யோசிச்சோம்ப்பா கிடைக்கலன்னு ஒரு வாட்டி சொல்கிறீங்க, அடுத்த வாட்டி நீங்களே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறீங்க. ஸோ வந்து குவிஸ் வந்து ரொம்பவே ஒரு நாங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தெரியுது. ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வர போகிற குவிஸுக்கும் அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எங்களோட ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்போ வந்து லயாஸ் தமிழ் கிச்சனும் சரி, மற்ற சிஸ்டர்ஸும் சரி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். இந்த குவிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு விதமாக ஏதாவது யோசிச்சிங்கன்னா கூட எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கொஞ்ச நாளாக வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம்ஸாகவே போட்டுட்ருக்கோம் குவிஸ். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ட்ரெண்டிங்காக வேறு ஏதாவது இதில் கொடுங்க குவிஸ், இல்லை இதில் இப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் கூட நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். ஸோ நம்ம அந்த விதத்துலேயும் நம்ம குவிஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எம்மியான வீடியோன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோவாக இருக்கும்ன்றது எந்த சந்தேகமும் இல்லைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வீடியோ தான் சொல்லணும். என்னப்பா சாக்லேட் சீரியல் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, சாக்லேட் சீரியல் வந்து அந்த பேர் வச்சோன்னே இவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்டாகவும் வந்து அந்த விஷயம். எத்தனை பேர் சீரியல் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சன் டிவியில் இப்போ அது ஒரு புது சீரியலாக இருக்குது, சாக்லேட்னு பேர் வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாக்லேட்னு அந்த பேர் கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு டெலிஷியஸான ஒரு டேஸ்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ சொல்லும் போதும் சரி, பார்க்கும் போதும் சரி, சாப்பிடும்போது அதை நிஜமாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆமாங்க, அது என்னப்பா பிளேஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எம்என்டம் வேர்ல்டு அப்படிங்கிறது தாங்க அந்த பிளேஸோட பேர். எம்என்டம் வேர்ல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஊர் ஜேம்ஸை சாப்பிட்ருக்கீங்களாங்க. எங்கள் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம், இப்பயுமே அது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயந்தான். பட் ஆனால் அப்போ சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இன்னுமே எங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து எல்லாருக்குமே மனசுலையும் அந்த டேஸ்ட்லேயும் வந்து எல்லாருமே ஒரு ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு அந்த கேட்பரிஸ் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ரிலேட்டடான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ஸ், தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம், தெரியாத விஷயம் கொஞ்சம், ரெண்டுமே தான் பேச போகிறோம். தெரிஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அப்போ சின்ன அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஜென்ரேஷனுக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் அதோட கலர்ஸ், அது யாருமே மறக்கவே முடியாது. என்ன தான் நம்ம சாக்லேட் ரேப்பரை பார்க்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் வருமோ, அந்த மாதிரி அந்த ஜெம்ஸுங்கிற விஷயம் வந்து அந்த குட்டி குட்டியாக அந்த இருக்கும்போது அதை வந்து செக் பண்ணி, அதாவது அட்டையிலையும் வரும், நான் எங்கள் ஜென்ரேஷனில் சொல்கிறேன், இப்போ நிறைய மாடுலேஷன்ஸில் அது வருது, நிறைய வெரைட்டிஸ் ஃப்ளேவர்ஸ் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல ஜெம்ஸு. பட் ஆனால் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் வந்து குட்டி குட்டியாக வருது, மினி ஜெம்ஸ் வருது, நிறைய வருது. இப்போ கூட நான் சன் டிவிலெலாம் நிறைய ஆட் பார்த்தேன் அந்த ஜெம்ஸ் கேட்பரிஸ் ஜெம்ஸ் அப்படிங்கும்போது. ஸோ ஆனால் அப்போ சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இன்னுமே எங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து அதோட கலரும் சரி, அந்த ஒரு டேஸ்ட்டும் சரி, அது வந்து அந்த அட்டையில் வரும்போது வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர், அந்த அட்டையை வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி அந்த ரேப்பரும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எங்கள் குட்டி குட்டி பேக்கெட்டில் வரும்போது அந்த ஒரு கவரில் வரும் ஒரு சிலது, அந்த ப்ராண்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டி எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை எடுத்து வச்சு பட்டன் மாதிரி கலர் கலராக இருக்கும், அதை எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா பார்த்து கலர் கலராக தேடி தேடி சாப்பிடுவோம். இது வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னப்பா நீங்கள் எம்என்டம் சொல்லிட்டு ஜெம்ஸ்குள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, இதுக்கும் அதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், ரொம்ப ரிலேட் ஆகக்கூடிய ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எம்என்டம் ஃபஸ்ட்டு அதோட அப்ரேஷன் நான் சொல்லிடுறேன். எம் வந்து ஃபாரஸ்ட் மார்ஸ் அப்படிங்கிறவரும், அப்புறம் இன்னொரு எம் வந்து ப்ரூஸ் மரி அப்படிங்கிறவர் தான். இதில் ஃபஸ்ட்டில் சொன்ன அந்த ஃபாரஸ்ட் மார்ஸ் அப்படிங்கிறவர், மார்ஸ்ன்ற ஒரு சாக்லேட் கம்பெனியே இருக்குது, அதோட ஒரு ப்ராண்டு தான் வந்து எம்என்டம் அப்படிங்கிறது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் தான் வந்து இந்த ஒரு எம்என்டம் அப்படிங்கிற இந்த சாக்லேட் கம்பெனி சாக்லேட் வேர்ல்டு வந்து, அதாவது எம்என்டம் வேர்ல்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேருக்கான அந்த எம்என்டம்ன்ற அந்த ஷார்ட் ஃபார்முக்கான அப்ரிவியேஷன் இது தான். ஸோ இது தெரியாதவங்களா இருந்தால் இது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம், இது தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதாங்க சொல்லணும்னு நினச்சோம், அவ்வளோதான் சொன்னோம். இப்போ வாங்க நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்டான ஷாப்புள்ளே போகலாம். இந்த எம்என்டம் வேர்ல்டு அப்படிங்கிற ஷாப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா மாலில் தாங்க இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோரிடா வந்தீங்கன்னா யாராச்சும் அங்கே அந்த மால் போய் விசிட் பண்ணும்போது உள்ளே இருக்க இந்த ஷாப்பையும் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளோருக்குள்ளேயே வந்து ஒரு என்ட்ரன்ஸில் போனாலும் இது எப்படி இருந்தாலும் அந்த மால்குள்ளே ஜாயின் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஷாப் விட்டு நீங்கள் வெளில வரும்போது அந்த மால்குள்ளேயும் ஜாயின் ஆகிடும் அப்படியே, அதுக்குன்னு தனியாக போக வேண்டாம். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது உள்ளே போயிட்டு அப்படியே மாலை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்ட்ரன்ஸு. இது என்ட்ரன்ஸில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லான அந்த ஜெம்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து குட்டி குட்டி அந்த மாதிரியே வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு ஃபன்னான ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போனீங்கன்னா அந்த மாலையும் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா குட்டியாக அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு மட்டும் கூட நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்புறம் இது வந்து இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரையாரிட்டியாக ஒரு 6 கலர்ஸ் சொல்கிறாங்க. இதில் அந்த க்ரீன் அதுக்கப்புறம் ப்ரௌன் இது ரெண்டும் வந்து லேடிஸ் அதாவது கேர்ள்ஸ்க்கான கலர்ஸாகவும் மிச்சம்லாம் பாய்ஸ்க்கான கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தீமே இருக்குது அந்த எம்என்டம் தீமு. ஸோ இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கலர் கலராக தான் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க ஒரு ஒரு செக்ஷனும். அந்த நெட்டில் ரெட்டு ப்ளூ அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ மிஸ்டர் ப்ளூ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் தீம் பாய்ஸ் தீம்ங்கிற மாதிரி இங்கே கூட பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு மேலே போட்டிருக்காங்க. ஸோ அங்கே அந்த ரெட் கலரில் அந்த டிஷர்ட்டு காஃபி மக்கு டீ கப்ஸு ஸோ குழந்தைங்களுக்கான அந்த பால்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு எம்என்டம் தீம்லேயே இருக்குது, அந்த ஃபன்னியான அந்த தீம்லேயே இருக்குது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு, உள்ளே என்ட்ரானோடனே குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க. அப்புறம் சாக்லேட் செக்ஷன் தனியாக இருக்குது. இது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயும் இருந்தது, ஒரு சில 50% ஆஃபும் இருந்தது. ஆனால் அந்த கலர்ஃபுல்லும் அந்த ஒரு தீமும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணுன்ற அந்த கிரேஸ் வந்துடும் அங்கே போனாலே. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கலர்ஸ் வந்து அப்படியே மாறிட்டே ப்ரௌனு. ஸோ அப்படி அப்படியே மாறிட்டே போகுது. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு அதுக்கு ஒரு சில இடத்துல கிச்சன் ஐட்டம்ஸ் கூட இருந்தது, பிளேட்ஸு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் திங்ஸு எல்லாமே கூட அந்த தீம்லேயே இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்என்டம் இந்த வேர்ல்டு அப்படி இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பார்ட்னர்ஸு அவங்களோட இந்த வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் தாரக மந்திரம் ஸ்லோகம் அப்படின்னு அந்த ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா மெல்ஸ் இன் யுவர் மவுத் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இதுதாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்என்டம் அந்த ஒரு சாக்லேட் வந்து அதான் அந்த அந்த குட்டி குட்டியாக அந்த க்யூட்டாக இருக்கிறது வந்து மேலே இருக்கிற அந்த கவர் அந்த கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, கவர்னு சொல்ல முடியாது அந்த கோட்டிங், அந்த குட்டி குட்டி ஜெம்ஸ்க்கான அந்த கோட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து வாயில் தான் வந்து மெல்ட் ஆகுமே தவிர கையில் வச்சுருந்தா அதாவது கையில் வந்து நம்ம டெம்பரேச்சர்லேயோ அந்த அந்த ஒரு சூடு பட்டாலே உருகிடும் சாக்லேட் ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்றது தான் அவங்களோட தீமே, அதுதான் மெல்ட்ஸ் இன் யுவர் மவுத் நாட் இன் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஸ்லோகனே. இது இந்த வந்து பெரிய இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு பிக் கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆர்மி தாங்க. அவங்களுக்காக தான் இந்த எம்என்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சாக்லேட்டே வந்ததுன்னு சொல்லலாம். என்னடா சாக்லேட்க்கும் யுஎஸ் ஆர்மிக்கும் கனெக்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு பிக் கஸ்டமரே வந்து யுஎஸ் ஆர்மி தாங்க, அந்த கம்பெனியோட எம்என்டம் வேர்ல்டு அப்படிங்கிற கம்பெனியோட. ஏன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் அதாவது ஆர்மியில் உங்களுக்கு தெரியும் வெதர் கண்டிஷன்லேருந்து அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படிலாம் அவங்க ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறது.
ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து அவங்க வந்து அந்த சாக்லேட்டை வந்துட்டு ரொம்ப டக்குன்னு மெல்ட் ஆகாத வகையில் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதான் இவங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருந்தது, இந்த எம்என்டம் வேர்ல்டோட ப்ரிஃபரன்ஸாக. ஸோ வந்து அவங்க எப்போ வேணால் அந்த சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆகாமல் கையில் வச்சு உருகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ்க்காக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வந்தது தாங்க யுஎஸ் ஆர்மிக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து உருவாக்குனது தான் இந்த எம்என்டம் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வேர்ல்டுலையுமே ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த எம்என்டம் வேர்ல்டு. அதாவது அந்த எம்என்டம் அப்படிங்கிறது உள்ளே பாருங்கள் எப்படி சூப்பரான அந்த எம்மையான நம்ம அந்த செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கிட்டத்தட்ட 40 to 50 வெரைட்டிஸ் ஆஃப் எம்என்டம் அங்கே இருந்ததுங்க. ஒன்று ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணி ஃபுல்லாக அது இருக்கிறது எல்லாமே அந்த ஜெம்ஸ் சொல்கிற அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் அது ஜெம்ஸ் கிடையாது, எம்என்டம். யூஎஸ் வந்து எம்என்டம் சொல்லுவாங்க, இந்தியாவில் ஜெம்ஸ், கேட்பரிஸ் ஜெம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் இதுக்கு ரெண்டுத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் இதுக்கும் அதுக்கும் ஏன் நான் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, கலர்ஃபுல் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து மேலே நம்ம நிற்கிற அந்த ஃப்ளோருக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா அந்த டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே, அங்கே எல்லாமே கூட ஃபுல்லாக நீங்கள் வீடியோ வந்து டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே எல்லா இடத்துலையுமே அந்த குட்டி குட்டி அந்த எம்என்டம் ஃபில் பண்ணி தான் இருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அது என்னென்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் வெரைட்டிஸுங்கிறது மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து பெர் பவுண்ட் வந்து $13, அதாவது டாலர் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், $13.90 கிட்டத்தட்ட $14 வச்சுக்கோங்களேன் பெர் பவுண்டு. ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ அங்கே எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணும் எதில் எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் போட்டுட்டு நம்ம பில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒரே இடத்துல, இது வந்து யூஎஸ்ல எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்னாலும் எல்லா விதமான வெரைட்டிஸையும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் தாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, என்னென்ன நம்ம வெரைட்டிஸ் ட்ரை பண்ணணும், ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணணுமோ நம்ம அங்கே ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அங்கே எடுத்து சாப்பிடக்கூடாது, ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பில் போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இல்லைனா நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டே இருப்பாங்க, அது சாப்பிட்டே இருந்தால் அங்கே வெயிட் நம்மளுக்கு வராது இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன். ஸோ நம்ம அந்த கவர் அங்கேயே ஜிப்லாக் வச்சுருப்பாங்க. இது நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான டிஸ்பென்சர் கூட வச்சுருந்தாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சாக்லேட்ஸ் அந்த கிரேஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க தேவைப்படும் போது அந்த டிஸ்பென்சர் வழியாக ஒரு பக்கம் ஃபில் பண்ணி ஒரு பக்கம் எடுக்கிற மாதிரி அது வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை தான் காட்டியிருக்கேன். ஒரு பக்கமாக அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்ஸை அவங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அதை ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு பக்கம் வரும். ஸோ அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இங்கே கிரேஸ் இருக்கவங்க இந்த எம்என்டம். ஸோ வீட்டிலே வாங்கி லாட் லாட்டாக ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்கன்னா பாருங்களேன். ஸோ அதாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான டிஸ்பென்சர் இருந்து பார்க்குறதுக்கு கார் மாதிரிலாம் அழகாக இருந்தது. பட் ஆனால் அந்த டிஸ்பென்சர் தான் வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்துவீங்களா இந்த ஜெம்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா, அது ஏன் பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டுலையுமே வந்து எம்என்டம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் இவங்களால இந்தியாவுக்கு மட்டும் இது வந்து கொண்டு வர முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஜெம்ஸுங்கிற விஷயமே அவங்களுக்கு வந்து அந்த பிராண்டட் வந்து இந்தியாவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்ததுனால இவங்களால அந்த எம்என்டமை உள்ளே கொண்டு வர முடியல. அந்த டேஸ்ட்டுக்கு முன்னாடி இவங்களோட இந்த எம்என்டம் ஃபேமஸ் ஆகலை இந்தியாவில். இது நானுமே பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜாக்கெட் வந்து கிட்டத்தட்ட $3,000 அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எம்என்டம். அதுக்கப்புறம் லேம் ஸ்கின்னுலேயே செஞ்சுதான். ஸோ கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இந்த மாதிரி 100 ஜாக்கெட்ஸ் தான் இருக்கான். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான், லிமிட்டட் பீரியட் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக லேம் ஸ்கின்னாலே ஆனதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஹேண்ட்மேடு அப்படின்னும்போது அது கிரேஸ் இருந்தது. ஸோ அதை ஒரு ஃபன் ஃபேக்டாகவும் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டான அந்த கேமரே அந்த காரை வந்து அந்த எம்என்டம் அந்த டேஸ்ட்லேயே குழந்தைங்க போனோடனே நிறைய குழந்தைங்க அதுக்கிட்ட தான் போய் நின்றுட்டு இருந்தாங்க அந்த காரில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உள்ளே பார்க்குறதுக்கு. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த எம்என்டம் இந்தியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கேட்பரிஸ் ஜெம்ஸ் அப்படிங்கிற விஷயந்தான். ஏன்னா எனக்குமே இங்கே வந்தப்புறம் எம்என்டம் இதுன்னு நம்ம ஒரு ஜெம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் கண்டிப்பாக அந்த நம்மளோட கேட்பரிஸ் ஜெம்ஸ் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதனால தான் என்னமோ தெரியல இன்னும் இந்தியாவில் வந்து இப்போ தான் கிட்டத்தட்ட 2017 தான் கொஞ்சம் வந்து இதோட என்ன சொல்கிறது இது வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் என்டையர் வேர்ல்டில் ஆல்ரெடி இது ஃபேமஸாக தான் இருக்குது. நம்மளோட அந்த கேட்பரிஸ் ஜெம்ஸ்க்கு முன்னாடி இவங்களோட இந்த சேலஞ்ச் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும் நம்ம இந்தியாவில். இது நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஃபேக்டே அதுதான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மில்க் டு அந்த சுகர் அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்னால நம்மளால் வந்து இன்னும் அந்த ஜெம்ஸ் டேஸ்ட்லேருந்து இதுக்கு வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கான அவங்களும் நம்மளை இன்னும் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இப்போ தான் 2017 தான் கொஞ்சம் அது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கான் இந்தியாவில்.
ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எம்என்எம்மில். இது வந்து சூயி ஃப்ளேவர் இருக்குது, பீனட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, முன்னாடி அந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா மேலே அழகாக பீனட்ஸ் ஃப்ளேவரு, நிறைய நட்ஸ் ஃப்ளேவர்ஸ், அப்புறம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடிய, அதாவது சுவிங்கம்மா சுவிங்கம் கிடையாது, ஆனால் அந்த சூயாக அந்த சோராக இருக்கக்கூடிய டேஸ்ட்டில் கூட இந்த எம்என்எம் வருது. ஆனால் நம்ம ஊரில் அந்த கேட்பரிஸ் ஜெம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சாக்லேட் இதில் மட்டும்தான் இருக்கும். இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இது பாருங்கள், குட்டி பசங்களுக்கான ஷூஸ் தான். இதெல்லாமே கூட அந்த குட்டி குட்டி எம்என்எம் ஃபில் பண்ணி அந்த இடத்தையே க்யூட்டாக அழகாக மாற்றிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக அங்கே வந்தால் குழந்தைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாக்லேட் ரொம்ப க்ரேஸாக இருக்க குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் என்ஜாய் பண்ணாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த டிஸ்பென்சர் ஆகட்டும், இல்லை வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்கணுன்ற ஃபீல் வர்ற அளவுக்கு அந்த இடமே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சாக்லேட்னாலே அது ஒரு டிப்ரெஷன் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு இடத்துக்குள்ளே போனோன்னே ஃபுல்லாகவே அந்த இடம் இப்படி இருக்குன்னா எப்படி ஒரு ஃபீல் வரும்னு யோசிச்சு பாருங்கள். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க அந்த இடத்துல. இது எல்லாமே ஃபுல்லாக அது கவர் பண்ணி வச்சது தான். நீங்கள் ஜஸ்ட்டு கீழே மட்டும் பார்க்காம அந்த ஃப்ளோர் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டியூபெல்லாம் ஃபுல் ஃபுல் ஃபுல்லாக. நானே ஜஸ்ட் அப்படி ஒரு லுக்கு தான் விட்டேன், அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.